ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது 6 ரிலே யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரிலே வந்து ஃபுல்லாக டிரான்சிஸ்டர் தான், எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் ப்ளஸ்ஸு த்ரோஹோல் காம்பனண்ட் டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எல்லாமே த்ரோஹோலாக இருந்தால் பிசிபி சைஸ் இன்னும் ரொம்ப பெருசாக வரும், பிசிபி இன்னும் பெருசாக வரும். அதனால் நம்ம ரெண்டும் காமனாக வர மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ப்ரோக்ராம் இருந்தால் கூட கம்ப்ளைண்ட்டு அதிக சீக்கிரம் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ப்பு, கொஞ்சமாச்சு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இது டிரான்சிஸ்டர் தான் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இல்லை. சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி, ஒரு வேளை கம்ப்ளைண்ட் வந்தால் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி. ஏன்னா அதையும் சொல்லிடலாம், ஏன்னா கம்ப்ளைண்ட்டே வராமல் ரெடி பண்ணுறது ரொம்ப ரேரு. கம்ப்ளைண்ட் வரவே வராதுன்னு நான் 100% சொல்ல முடியாது, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஈஸியாக கம்ப்ளைண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, ஏன்னா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி வரும். ஏன்னா அது ரெஸ் பாக்ஸ் அப்படிங்கிறனால நம்ம ரெஸ் பாக்ஸில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகிக்கும். 4 ரிலே இதில் வந்து வோல்ட்டு இன் அவுட்டு இருக்குது. காமன் 4 ரிலேக்கு 4 நம்ம ரெஸ் பாக்ஸில் 4 சோர்ஸ் இருக்கும், 2 ஆப்டிக்கல், 1 குவாக்சல், 1 ஆக்ஸு. இதில் நம்ம பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணக்குள்ள டிவிடி பிளேயரு, ஆண்ட்ராய்ட் பாக்ஸு, டிவியில் சோனி டிவியில் ஆப்டிக்கல் இருக்காது, குவாக்சல் ஒரு சில இதில் இருக்கும், ஆப்டிக்கல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குவாக்சல் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்டிக்கல் வந்து ஒரு டிவிக்கு இல்லை டிவிடி பிளேயருக்கு இல்லை ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், ஒரு ஆப்டிக்கல் டிவிடி பிளேயர் கொடுத்தோம்னா ஒரு ஆப்டிக்கல் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு குவாக்சல் நம்ம டிவியில் இருந்து ஆடியோ ஆப்டிக்கல் இருந்தால் அதில் ஏதோ ஒரு சோர்ஸ் மாற்றிக்கலாம், இல்லை குவாக்சல் இருந்தால் குவாக்சலும் கொடுத்துக்கலாம். அடுத்து ஆக்ஸு, ஆக்ஸ் இன்புட்டில் ஒரு ஸ்டீரியோ கொடுத்தாலும் நம்ம அங்கே ரெஸ் பாக்ஸில் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அந்த சோர்ஸில் இருக்கிற ஆடியோ அங்கே ரெஸ் பாக்ஸில் மாறிக்கும். அந்த சோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி இங்கே அந்த ரிலே சேஞ்ச் ஆகிக்கும். அந்த சேஞ்ச் ஆகக்குள்ள என்ன நடக்கும்னா அதோட சோர்ஸில் இருக்கிற ஒரு நம்ம ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம ரெஸ் பாக்ஸில் அந்த ஆப்டிக்கல் 1 கொடுத்துருக்கோம். ஆப்டிக்கல் 1 கொடுக்கக்குள்ள இதில் ஆப்டிக்கல் 1 ரெஸ் பாக்ஸோட வீடியோ ப்ளஸ்ஸு ரெஸ் பாக்ஸுக்கு கொடுக்குற வோல்டேஜ் கொடுத்துருப்போம் காமனாக. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்குள்ள, ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணக்குள்ளே ரெஸ் பாக்ஸ் ஆன் ஆயிரும், சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஆன் ஆயிரும், ப்ளஸ் அதோட வீடியோ அவுட்புட் ஆயிரும். காமனாக 4 5 வோல்ட் அவுட்புட்டு ப்ளஸ்ஸு 1 வீடியோ அவுட்புட்டு 4 இன்புட் இருக்கும். இந்த என்ன சோர்ஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதோட போர்டு ஆன் ஆகும், அதோட வீடியோ அவுட்புட் ஆகும். மற்ற டைமில் மற்ற எல்லாம் ஆஃபில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இது 2 ரிலே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம ஒரு ஸ்டீரியோ இன்புட் ஆக்ஸில், ஏன்னா அந்த சுவிட்சிங்கு புஷ் சுவிட்சு டேகல் சுவிட்ச் எல்லாம் கம்ப்ளைண்ட் அடிக்கடி வருது, ஆரம்ப காலம் மாதிரி இல்லை, ஏன்னா அது யூஸ் பண்ணோம். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிலேவை கொடுத்துக்கோம். ஏன்னா நம்ம வோல்ட் வழியாக இங்கே கட் ஆஃப் ஆகினாலும் அந்த சுவிட்சு பிரச்சனை இல்லை, பேரலெல்லாம் கொடுத்துக்கலாம். 3 6 கான்டாக்ட் இருக்கிற சுவிட்சு கூட வச்சுக்கலாம், புஷ் சுவிச்சோ டேகல் சுவிட்சோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேரலெல்லாம் அடிக்குள்ளே கம்ப்ளைண்ட் சீக்கிரம் வராது. அப்போ இதில் ஒரு ரிலே வந்து இந்த ஆக்ஸ் ஆனவுக்குள்ளே இந்த ஒரு ரிலே ஆன மாதிரி கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா நம்ம ஆக்ஸ் இன்புட்டில் சரவுண்டு அந்தளவுக்கு அதில் இல்லை, ப்ரோலாஜிக் ஆகிற அளவுக்கு அங்கே டீகோட் பண்ணுற அளவுக்கு அவுட்புட் ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறனால தேவைப்பட்ட அதிலே கொடுத்துக்கலாம். இல்லையா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுற எந்த சரவுண்ட் போர்டு வேணாலும் கொடுத்து இந்த ஆக்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள, ஆக்ஸ் செலக்ட் ஆகக்குள்ளே, ஆப்டிக்கல் குவாக்சல் ஆக்ஸ் செலக்ட் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்ஸ் செலக்ட் ஆகக்குள்ளே இந்த போர்டு சுவிட்சிங் ஆகிக்கும். நம்ம சரவுண்டை இந்த ரெஸ் பாக்ஸுக்கு சரவுண்டை இங்கே கட் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்ஸ் செலக்ட் பண்ணக்குள்ள நம்மளுடைய ப்ரோலாஜிக்கு இருக்கிற சரவுண்டு அவுட்புட் ஆகிக்கும். ஒன்றா ஆண்ட்ராய்ட் ரெஸ் பாக்ஸில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டை கொடுத்து நம்ம ப்ரோலாஜிக் போர்டில் கொடுத்து எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஆக்ஸ் யூஸ் பண்ணக்குள்ளே இங்கே 2 ஆக்ஸுங்க தான் கொடுப்போம். இங்கே இன்புட் கொடுக்குற இடத்தையே நம்ம ப்ரோலாஜிக் அந்த சரவுண்ட் போர்டில் கொடுத்து அவுட்புட் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம், நம்மளுடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஒரு ரிலே 2 நம்ம ஒரு வீடியோ போர்டு ஒரு ஆடியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்காக ஒரு ரிலே. இந்த ஒரு ரிலே செலெக்ஷன் பண்ணி இதோட அவுட்புட்டை நம்ம இந்த ரெஸ் பாக்ஸோட இன்புட்டில் கொடுப்போம். அந்த ரெஸ் பாக்ஸோட இன்புட்டில் கொடுத்து நம்ம எடுக்கக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே ஆர்எம்சி பின்னு வர மாதிரி போட்டிருக்கோம். இதில் ஒரு கிரவுண்டு, ஒரு ப்ளஸ்ஸு, அது நேம் சரியாக வியூ ஆகலை, 5 வோல்ட் அவுட்டு,
ஒரு கிரவுண்டு ஒரு ப்ளஸ்ஸு எல்லாத்துக்கும் அதே மாதிரி கிரவுண்டு கொடுத்துருக்கோம். இதில் வீடியோ என்ன காமன் ஒரு வீடியோ அவுட்டு, நாலு வீடியோ என்ன ஒரு வீடியோ அவுட் கொடுத்துருக்கோம் காமனாக. இது எல்இடிக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம இதில் ரெஸ்ட் பாக்ஸ் எல்இடி கொடுத்தோம்னா ஆக்ஸ் செலக்ட் பண்ணக்குள்ளே எந்த டீட்டெயிலோ இருக்காது, ஏன்னா எல்இடி எரியாது. ஏன்னா மூணு எல்இடி தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாத்துக்கும் எல்இடி வரும். நாலு நம்ம ஆக்ஸ் செலக்ட் பண்ணக்குள்ளே ஒரு எல்இடி எரியும், அது இண்டிகேஷனாக காமிக்கிறதுக்கு. நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த எல்இடி எரியலைன்னா வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இதிலிருந்து எல்இடி கொடுத்துருவோம். ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு இதிலிருந்து எல்இடி கொடுத்துருவோம். இது நம்ம அந்த 5 வோல்ட் பக் கன்வெர்ட்ரு ஸ்டெப் டவுனு நம்ம இதுக்கு வர மாதிரியே இங்கே வர மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு என்ன வோல்ட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 12 வோல்ட் ரிலே தான் எப்போயும் யூஸ் பண்ண போடல. 12 வோல்ட் ரிலேக்காக தான் இந்த 7812. இது வந்து இங்கே அவுட்புட்டில் வர்ற 5 வோல்ட்டுக்காக இந்த கன்வெர்டர். அப்போ தான் ஏன்னா வீடியோ போர்டு ஏன் ரெஸ்பாக்ஸுக்கு இதில் கொடுத்துக்கலாம், டைரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். ஏண்ட்ராய்ட் பாக்ஸுக்கு வீடியோ போர்ட்டுக்கு 5 வோல்ட்டு குவாலிட்டியான ஆம்பியர் வேணும் அப்படிங்கிறனால நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது இங்கே கொடுத்தோம்னா நம்ம இங்கேயும் தேவைப்பட்டாலும் 5 வோல்ட் எடுத்துக்கலாம், இங்கேயும் அந்த 5 வோல்ட் அவுட் இருக்கும். நம்ம ஒவ்வொரு சோர்ஸில் இருக்கிற போர்டுக்காக யூஎஸ்பி போர்டு, வீடியோ போர்டு, ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்காகவும் கொடுத்துக்கலாம். இதில் டிவிடிக்கு தேவைப்பட்டால் நம்ம அதையும் இங்கேருந்தே கூட கொடுத்துக்கலாம். 5 வோல்ட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து அந்த ரிலேக்கு போகிற வோல்ட்டை மட்டும் எடுத்து போய் நம்ம வெளியில் எக்ஸ்டர்னலாக ஒரு ரிலே வச்சு இதை ஆன் பண்ணக்குள்ளே டிவிடியும் ஆன் ஆகிற மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா டிவிடி வீடியோ இங்கே கொடுப்போம், ஆப்டிக்கல் கொடுக்கக்குள்ளே அதோட வீடியோ இங்கே கொடுத்து கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஏசி மட்டும் எக்ஸ்டர்னலாக நம்ம இன்வெர்ட்டரில் கொடுக்குறதுனால நம்ம அதுக்கு வேணால் இங்கேருந்து ஒரு இந்த வோல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போய் தனியாக அந்த ரிலேயில் வோல்ட் கொடுத்துட்டோம்னா இங்கே ஆன் பண்ணக்குள்ளேயும் டிவிடி ஆட்டோமேட்டிக்காக ஆன மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வோல்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா இங்கே அந்த ஏசி கொண்டு முடியாதனால அது கொடுக்கல. ஏன்னா நம்ம இந்த வோல்ட்டை ரிலேக்கு போகிற நம்ம எந்த எத்தனாவது ரிலேயில் கொடுக்குறோமோ அந்த ரிலேயோட வோல்ட்டு டிவிடியோட சோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த வோல்ட்டை எடுத்துகிட்டு போய் வெளியில் எக்ஸ்டர்னலாக ஒரு ரிலே வச்சு கூட கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டால். இல்லைன்னா தனியாக நம்ம அங்கேயே இருக்கிற சுவிட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அசம்பிள் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.